9 மாவட்டங்களில் நாளை முதற்கட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் நேற்று மாலை 5 மணியுடன் நிறைவடைந்தது பரப்புரை. வாய்ப்புள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிசிடிவி பொருத்துக மாவட்ட நிர்வாகங்களுக்கு மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவு. கோவில்களில் மொட்டை போடும் தொழிலாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். புலியை தேடும் பணி 11வது நாளாக இன்றும் தொடர்கிறது. வேட்டையாட பிறப்பித்த உத்தரவை எதிர்த்த வழக்கில் இன்று விசாரணை. இரவு முழுவதும் முடங்கிய சமூக வலைதளங்கள் மன்னிப்பு கோரியது வாட்ஸ்அப் நிர்வாகம். நேரடி நெல் கொள்முதல் நிலைய செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் ஆய்வு. காலதாமதத்தை தவிர்க்க கூடுதல் நிலையங்கள் திறக்க உத்தரவு. நீட் தேர்வுக்கு எதிரான நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு அளியுங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 12 மாநில முதல்வர்களுக்கு கடிதம். இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான 1130 கோடி ரூபாய் சொத்துக்கள் மீட்பு அமைச்சர் சேகர்பாபு தகவல். நடிகர் ஷாருக் கானின் மகன் ஆரியான் கானுக்கு காவல் நீட்டிப்பு. போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி. மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிப்பு நரம்பியல் துறை விஞ்ஞானிகள் இருவருக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் 50வது லீக் ஆட்டம் சென்னை சூப்பர் கிங்ஸை வீழ்த்திய டெல்லி கேபிட்டல்ஸ். நம்ம நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணாதவங்க உடனடியா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.